அனைவருக்கும் வணக்கம். உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் திருக்குறளில் 13வது அதிகாரமான அடக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் நுழைய இருக்கிறோம். திருக்குறளை கற்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில்தான் இந்த சேனலை நாங்கள் தொடங்கினோம். அதில் கற்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றன. ஸோ நாங்களுமே மாணவர்கள்தான். ஸோ இதுவரை இந்த பயணத்தில் 12 அதிகாரங்கள் முடித்து இன்று 13வது அதிகாரத்தில் நாம் நுழைய இருக்கிறோம். இப்போது நாங்கள் திருக்குறளில் ஒவ்வொரு அதிகாரமாக பார்த்து கொண்டு வருகிறோம். இணையதளங்களில் பலரும் நல்ல கற்றறிந்த அறிஞர்கள் வந்து இந்த திருக்குறளை பற்றி அழகாக விரிவாக பேசியிருக்கிறார்கள். நாங்களுமே அவர்களுடைய உரைகளை கேட்டு அந்த அதிகாரத்தை பற்றி ஓரளவாவது தெரிந்து கொண்ட பின்னர் தான் அந்த அதிகாரத்திற்குள் செல்கிறோம். அதன் பிறகு அந்த அதிகாரத்துக்கு ஏற்றார் போன்ற ஒரு ராகத்தை நான் தேர்வு செய்து எனக்கு தெரிந்த மெட்டில் அதை நான் அந்த குரல்களை நான் பாடியிருக்கிறேன். இதுவரை பார்த்திங்கன்னா 12 அதிகாரங்கள் முடிந்ததுனால 12 ராகங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ராகத்திற்கும் அதில் வரும் முக்கியமான கர்நாடக இசை மற்றும் திரைப்பட பாடல்களின் தொகுப்புகளையும் நாங்கள் காணொலிகளாக வழங்கியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்தை பார்க்கும்போதும் அதோடவே சேர்ந்து நட்புக்களின் குரல் அப்படிங்கிற ஒரு சுற்று வரும். என்னுடன் சேர்ந்து என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலரும் திருக்குறளை படிக்கிறார்கள். நாங்கள் ஒரு அதிகாரத்தை படித்து நாங்கள் என்ன புரிந்து கொண்டோம், எங்களுடைய புரிதலை கதைகள் மூலமாக உங்களுக்கு விளக்குகிறோம். நிஜ வாழ்க்கையில் எங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் அனுபவம் எங்களுக்கு ஏற்பட்டு அது அந்த அதிகார கருத்தோடு ஒட்டி இருந்தால் அதையும் நாங்கள் உங்களுக்கு அந்த அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்கிறோம். அதே போன்று என்னுடைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு பொருத்தமான வேறு ஏதாவது தலைப்புகளிலும் தங்கள் கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஸோ இதன் மூலமாக நாம் வந்து ஒரு தலைப்பை ஒரு அதிகாரத்தை பற்றி பல்வேறு கோணங்களில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இதன் மூலமாக நாமும் இன்னும் சற்று ஆழமாகவும் அந்த அதிகாரத்தை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ நம்ம 13வது அதிகாரத்துக்குள் நுழைவதற்கு முன்னால் இதுவரை நாம் என்ன பார்த்தோம், எந்தெந்த அதிகாரங்களின் சாராம்சம் என்ன என்பதை சற்று சுருக்கமாக பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ இல்லறவியல் அப்படிங்கிற அந்த தலைப்பில் இருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 5வது அதிகாரம் முதல் 24வது அதிகாரம் வரை இந்த தலைப்புக்கு அடியில் அடங்கும். அதில் முதல் அதிகாரம் வந்து இல்வாழ்க்கை. இதில் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றி பார்க்கலாம். இதில் இல்வாழ்க்கை அப்படிங்கிற இந்த அதிகாரத்தில் வந்து ஒரு குடும்ப தலைவனின் கடமைகள் என்னென்ன அப்படிங்கிறத அவரை வந்து அழகாக பட்டியலிட்டு காமிக்கிறார். ஸோ அவரை திருவள்ளுவரை பொறுத்தவரை இல்லறம் என்பது ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் பெற்று அந்த ஒரு குடும்பத்தை விருத்தி செய்வதற்காக மட்டுமல்ல பல அறங்களை கற்றுக்கொள்வதற்காகவும் அன்பை பெருக்குவதற்காகவும் தான் இல்லற வாழ்க்கை அமைக்கப்பட்டது. மனிதனாக வாழும்போது நாம் எதுவும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது தான் அந்த அன்பு செய்து பழகுவதற்கான ஒரு சூழ்நிலை நமக்கு வாய்க்கப்படும். அதனால தான் அவர் இல்லறத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் தருகிறார். அதுவும் ஒரு குடும்ப தலைவனின் கடமைகள் என்ன என்று 11 கடமைகளை அவர் அந்த அதிகாரத்தில் பட்டியலிடுகிறார். அவன் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும், தன் குடும்பத்தினரையும் பாதுகாக்க வேண்டும், இந்த சமூகத்துக்கும் அவன் தன்னாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்பது தான் அதில் அந்த கடமைகளில் அவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, எப்படி நாம் பொருள் சேர்க்க வேண்டும் என்றால் அறவழியில் பொருள் சேர்த்து அந்த செல்வத்தை கொண்டுதான் நாம் நம்முடைய கடமைகளை ஆற்ற வேண்டும், அந்த குடும்பத் தலைவன் கடமைகளை ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிறார். தானும் அறவழியில் சென்று தன்னுடைய சுற்றத்தாரையும் அறவழியில் அவன் செலுத்த முயற்சி செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட அறவழியில் அவன் வாழ்வானால் அவன் தேவர்களுள் ஒருவராக கருதப்படுவான் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்த அதிகாரமான வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்து ஒரு குடும்ப தலைவியின் கடமைகள் என்னென்ன அப்படிங்கிறத அவர் பட்டியல் இடுகிறார். அதாவது என்னென்னா இதில் வந்து முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா ஒரு இந்த வாழ்க்கை துணைவியானவளுக்கு வந்து நல்ல ஒரு பண்புகள் இருக்கணும். அதாவது நல்ல அறங்களை பற்றி தெரிந்து நல்ல பண்புகளுடனும் கணவன் வருமானத்திற்கு ஏற்றார் போன்ற வாழ்க்கையை அமைக்கக்கூடிய அந்த நிர்வாக திறமையும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல அவள் வந்து தன்னையும் பாதுகாத்து தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து மனம் தளராது உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று
சொல்கிறார். இது முக்கியமான ஒரு சில கருத்துக்களை மட்டுமே நான் சொல்கிறேன், இன்னும் பல விஷயங்கள் அந்த அதிகாரத்தில் அவர் சொல்கிறார். அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது வந்து மக்கட்பேறு. ஒரு நல்ல குடும்பத்தின் அடையாளம் நல்ல குழந்தைகளை பெறுவது. எப்பேற்பட்ட குழந்தைகள் பிறந்தால் அந்த பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கும் என்பதை பற்றி இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக ஒரு குழந்தை வந்து நல்ல பண்புள்ள மற்றும் நல்ல அறிவுடைய குழந்தை பிறந்தால் அந்த பெற்றோர்களுக்கு 7 பிறப்புகளும் எந்த ஒரு தீமையும் வந்து சேராது என்று சொல்கிறார். அதே மாதிரி இப்போ குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நிலைகள் இருக்கும். அதில் குறிப்பாக எல்லாருமே வந்து ரசிக்கக்கூடிய ஒரு பருவம்னா அந்த சிறு குழந்தைகளாக இருக்கும்போது அவர்களுடைய கொஞ்சு மொழி, அவர்கள் செய்யும் அந்த குறும்புத்தனங்கள், அதை பற்றியும் ஒரு சில குரல்களில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தந்தையின் கடமை என்ன, தாயின் கடமை என்ன, மகன் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை பற்றியும் அந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். அடுத்தது நான் பார்க்க இருக்கும் அதிகாரம் அன்புடைமை. இது வந்து ஒரு முக்கியமான அதிகாரம். ஏன்னா அன்பு அப்படின்னா வாழ்க்கையின் அஸ்திவாரமே இதுதான். இந்த அன்பு தான், இந்த அன்பை செய்து பழகுவதற்காக தான் இந்த இல்லறம் அப்படிங்கிற இந்த அமைப்பே நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு. கணவன், மனைவி, குழந்தைகள் அப்படின்னு நமக்கு இருக்கும்போது அந்த அன்பை நாம் செய்து கற்றுக்கொள்வோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த அன்பு மிகுந்து நாம் அனைவரிடமும் அன்பு செய்யக்கூடிய ஒரு நிலை வந்து சேரும். அதாவது அப்பொழுது வந்து அந்த அன்பானது ஒரு தன்னலம் கருதாது பொதுநலத்தோடு செய்யக்கூடிய ஒரு அன்பாக இருக்கும். யாரை கண்டாலும் எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காமல் அனைவரிடமும் அன்போடு பழகுவது. அன்பு என்றால் என்ன? ஒரு மனித நேயம், ஒரு இரக்கம், மற்றவர்களின் துயரை கண்டு வருந்துவது, மற்றவர்களை பாசத்தோடு பார்ப்பது, இதெல்லாமே வந்து அன்பு அப்படி சொல்கிறாங்க. அன்பு வளர வளர நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய அறிவும் தெளிவு பெறும், அறிவும் வளரும். அன்பு செலுத்தும் போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல பண்புகளை, அன்போடு சேர்ந்து பல பண்புகளையும் நாம் கற்றுக்கோம். அதனால் அன்பை நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்தோம் அப்படின்னா அன்பு செய்து பழகுவதற்காக தான். அதனால்தான் இந்த உயிர் வந்து உடம்போடு ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அன்பு செய்வதன் மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நிறைய நண்பர்கள் கிடைப்பார்கள். நம்மளுக்கு அன்பு மனதில் பொங்கி வழியும் போது நம்மளுக்கு வார்த்தைகளுமே வந்து பார்த்திங்கன்னா இனிமையாக அமைந்து விடும். அதனால் வந்து அதுக்கு வந்து நிறைய நண்பர்கள் நமக்கு கிடைப்பாங்க. அன்பு இல்லாத வாழ்க்கை என்ற ஒரு வறண்ட பாலைவனம் போன்ற ஒரு வாழ்க்கை. அன்பு செய்யாதவங்களை வந்து, அன்பு இல்லாதவங்களை வந்து அந்த அறமே வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பாடத்தை போட்டிவிடும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் அதிகாரம் வந்து விருந்தோம்பல். கணவன், மனைவி, குழந்தைகள் என்றுமே என்று வாழ்க்கையை நடத்தி கொண்டே போக முடியாது. ஒரு குடும்ப தலைவன், ஒரு குடும்பம் வந்து என்னென்னா சமுதாயத்தோடு தொடர்பு கொண்டு தான் வாழ்க்கையே நடத்த முடியும். ஏன்னா இந்த சமுதாயத்தில் நாம் பலரை சார்ந்து தான் நம்மளுடைய வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது. அதனால் வந்து என்னென்னா சமுதாயத்தோடு ஒட்டி உறவாட வேண்டுமென்றால் அதற்கு இன்று ஒரு சில பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அதிலில் விருந்தோம்பலும் ஒன்று. நம் வீட்டிற்கு யாரன் வருகிறார்கள் என்றால் அவர்களை இன்முகத்தோடு வரவேற்று அவர்களுக்கு இன்சொல் பேசி அவர்களிடம் நல்ல விதமாக நல்ல வார்த்தைகளை பேசி அவர்கள் முகம் கோணாதபடி அவர்களை வரவேற்று அவர்களுக்கு விருந்து படைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்தது நாம் பார்க்க இருக்கும் அதிகாரம் இனியவை கூறல். ஸோ இதில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து அன்பானதாகவும் வஞ்சனையற்றதாகவும் உண்மையானதாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது, நேர்மையானதாக இருக்க வேண்டும். அதாவது மனிதர்களுக்கு தான் வந்து ஒரு ஆற்றல், பேசக்கூடிய ஆற்றல் இருக்குது. வேறு எந்த ஒரு உயிரினங்களுக்கும் அந்த ஆற்றல் இல்லை. அதனால் அதை நாம் சரிவர பயன்படுத்த வேண்டும். இனிதாக பேசுவதால் என்ன லாபம் அப்படின்னா அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நல்ல நல்ல விஷயங்கள் நம்மை நோக்கி வருமா. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இன்பமும் மிகுதியாக காணப்படும். அதனால் நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது அதை தேர்ந்தெடுத்து நாம் பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த
இந்த அதிகாரத்தில் சொல்கிறார். அதாவது விருந்தோம்பலை விட முக்கியமானது என்னென்ன, இனியவை குரல். நம்ம ஒரு விருந்தினரை இனிமையாக பேசி வரவேற்றோன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே அவர்களுக்கு பாதி வயிறு நிரம்பிடும். நாம் பேசும் வார்த்தைகள் நல்ல பதமானதாகவும் அன்பு கலந்ததாகவும் இருந்தால் வந்து நமக்கு வந்து நிறைய நண்பர்களும் கிடைப்பார்கள். அதனால் தான் இனியவை குரல் அப்படிங்கிற இந்த அதிகாரத்தில் அவர் வந்து அந்த நாம் பேசும் வார்த்தைகளில் நம்மளுக்கு கவனம் தேவை அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்தது நாம் பார்க்க இருக்கும் அதிகாரம் வந்து செய் நன்றி அறிதல், அதாவது ஷோயிங் கிராட்டிடியூட் டு தோஸ் ஹூ ஹெல்ப்ட் அஸ். ஒருவன் ஒரு சிறு உதவி செய்திருந்தால் கூட அதை நினைத்து நாம் அவனுக்கு நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்கிறார். அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வாழ்க்கையில் வந்து நாம் மற்றவர்களை சார்ந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலரும் நமக்கு வந்து உதவி செய்கிறார்கள், ஒரு சிலர் நேரடியாக செய்கிறார்கள், ஒரு சிலர் நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் அவர்கள் செய்யும் அந்த உதவினால் தான் நம்மளுடைய வாழ்க்கை போய்கொண்டு யார் யார் நமக்கு உதவி செய்கிறார்களோ அனைவரையும் நாம் நினைவு கொண்டு அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அறத்தை அழித்தவருக்கும் பாவ விமோச்சனம் உண்டு, ஆனால் நன்றியை மறந்தவர்களுக்கு எந்த ஒரு விமோச்சனமும் இல்லை. அதனால் நன்றி வந்து மிக மிகவும் ஒரு முக்கியமான பண்பு என்று சொல்கிறார். அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது நடுவு நிலைமை. அதாவது நடுவு நிலைமை அப்படிங்கிறது என்னென்னா எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் அந்த எது அறமோ அந்த அறத்திற்கு தகுந்தாற்போல் நம்மளுடைய செய்கைகள் இருக்க வேண்டும். அதாவது இவன் எனக்கு உதவினான், இவன் எனக்கு ஒரு காலத்தில் எனக்கு உதவினான், அதற்காக நான் இவன் பக்கம் சாய்வேன் என்று இருக்காமல் அந்த சூழ்நிலையில் எது நியாயமோ தர்மமோ அதன்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்கக்கூடாது. ஒரு நீதித்துறையில் மட்டுமல்ல ஒரு குடும்பத்தில் பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர்கள் பின்பற்ற வேண்டியது. அதே மாதிரி ஒரு குடும்பம் அப்படின்னு வரும்போது கணவன் மனைவி எல்லாருமே வந்து எது நியாயம் எது நேர்மை அதன்படி செல்ல வேண்டும். ஓ இவன் எனக்கு வேண்டப்பட்டவன், இவனுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று அந்த அறத்தை மறந்து அவர்கள் பக்கம் சாயக்கூடாது. அங்கு வந்து நன்றி வந்து அங்கு வந்து முக்கியமல்ல, அந்த ஒரு சூழ்நிலையில் எது நியாயமோ நேர்மையோ அதன்படி நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த நடுவு நிலைமையுடைய சாராம்சம். அடுத்தது நம்ம பார்க்க இருக்கும் அதிகாரம் அடக்க உணவை. அதாவது இதில் நம்ம அடக்கம் அப்படின்னா ரொம்ப பவ்யமாக இருக்கிறது, பணிவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள்படும். பட் ஆனால் இதில் என்ன அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நம் புலன்களை நம் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது தான் அடக்கமுடைமை. அதை சரிவர பயன்படுத்த வேண்டும், தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. நம்முடைய புலன்களை நம் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது தான் அடக்க உடைமை. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஐந்து பொறிகள் மூலமாக, ஐம்புலன்கள் மூலமாக நாம் வந்து இந்த உலகியல் விஷயங்களை நம் புத்தியின் துணை கொண்டு நாம் தெரிந்து கொள்கிறோம். இதே மாதிரி நாம் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அதை எவ்வாறு தொடர்பு கொள்கிறோம் என்றால் நம்முடைய பேச்சின் மூலமாகவும் செயலின் மூலமாகவும் நாம் தொடர்பு கொள்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம உலகத்தாரோடு சமுதாயத்தோடு தொடர்பு கொள்ளும்பொழுது நாம் வந்து மிகவும் எச்சரிக்கையாக நம்முடைய வார்த்தைகள் சரியானதாக இருக்கிறதா, நம்மளுடைய செயல்கள் சரியானதாக இருக்கிறதா என்று நாம் சரிபார்த்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறாரு. அதாவது அதுக்கு என்ன அந்த அடக்க உடைமை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வோடவே இருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் பேசும் நம்முடைய எண்ணம் நம்முடைய சொல் செயலில் ஒரு கவனம் தேவை. ஏன்னா நம்முடைய எண்ணம் தான் செயலாகவும் சொல்லாகவும் மாறுகிறது. அதனால் எப்பொழுதும் ஒரு விழிப்பு நிலையோடையே நாம் இருக்க வேண்டும். இதற்கு எதையோடு அவர் உபயோகப்படுத்துகிறார் என்றார், ஒரு ஆமை இருக்குது. ஆமை வந்து என்ன ஆகும், தனக்கு துன்பம் வரும்போது தன்னுடைய நான்கு கால்களையும் தலையையும் தன்னுடைய கூட்டுக்குள் உள்ளே இழுத்துவிடும். பார்ப்பவர்களுக்கு ஏதோ ஒரு கல் இருப்பது போன்றுதான் தோன்றும். அப்புறம் தனக்கு துன்பம் இல்லை அப்படிங்கிற அந்த சமயத்தில் வந்து தன்னுடைய அந்த பொருட்களை அது வந்து வெளியே விடும். அதுபோல தான் நமக்கு தீமை வரும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் அப்போ வந்து அதை வந்து நம்மளுடைய புலன்களை நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டும், நம்மளுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணும். தேவைப்படும் போது அதை பயன்படுத்த வேண்டும். அதாவது இந்த புலனடக்கம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு துறவி நிலைக்கு போகணும் அப்படின்னு, துறவிகளுக்கு தான் இது அப்படின்னு இல்லை, அவர் இல்லற வாழ்க்கையில் வாழ்பவனுக்கும் இது ஒரு இன்றியமையாத பண்பு அப்படின்னு சொல்கிறார். இந்த அடக்க உடைமையில் வரும் இரண்டு முக்கிய
குரல்கள் என்னென்ன, யாக்காவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு தீயினால் சுட்டப்புள் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. அதாவது அடக்கமுடைமை என்பது புலன்களை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது தான், அதாவது அளவாக பயன்படுத்த வேண்டும். ஸோ இந்த அடக்கமுடைமையின் பெருமைகள் என்ன என்பதை முதல் 5 குரல்களில் அவர் சொல்கிறார். அதாவது என்னென்னா, ஒருத்தன் அடக்கத்தோடு வாழ்வானால் அவன் தேவர்களுள் ஒருவனாக வைக்கப்படுவான் என்கிறார். அது மட்டுமல்ல, இந்த அடக்கமுடைமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒருவன் அடக்கத்தோடு வாழ்வானால் அவன் ஒரு சான்றோர்களின் மனதில் இடம்பெறுவான். இந்த அடக்கத்தை நாம் எப்படி பாதுகாக்க, ஒரு செல்வத்தை பாதுகாப்பது போன்று இதையும் நாம் பாதுகாத்து இந்த ஒரு நல்ல ஒரு பண்பையும் பாதுகாத்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். இது வந்து இதுவும் ஒரு முக்கியமான பண்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பெரும்பாலும் எங்கே பிரச்சனைகள் வருது, அடக்கம் இன்மை அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, நாம் மனம் வாக்கு காயம் அப்படின்னு 3 இருக்குது. நாம் மனத்தில் நினைப்பதை தான் செய்கிறோம், அதை தான் பேசுகிறோம். அதனால் இங்கே வந்து வாக்கு அடக்கம் தான் பல இடங்களில் இல்லாமல் போகிறது. மக்களுக்கு வந்து என்னென்னா, மற்றவர்கள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கண்ட்ரோலுமே இருக்காது. அவங்க ஜஸ்ட் மற்றவர்களை புண்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகள் பேசுவார்கள், மற்றவர்களை கடுமையாக விமர்சனம் செய்வார்கள், அல்லது மற்றவர்களுடைய தன்னம்பிக்கையை இழக்கிற மாதிரியான வார்த்தைகள், ஒன்றால் எதுவும் முடியாது, உனக்கு தகுதி இல்லை, நீ அதை பண்ண மாட்டே அப்படிலாம் வந்து அவர்களை புண்படுத்தும் மாதிரியான வார்த்தைகள் பேசுவார்கள். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை நாம் அறவே தவிர்க்க வேண்டும். ஏன்னா இது வந்து இப்போ நம்ம யாரோடையும் பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய மனநிலை நம்மளுக்கு தெரியாது. அன்றைய மனநிலையில் அவர் ஒரு நல்ல மூடில் இருந்தால் நாம் எந்த ஒரு கடுமையான வார்த்தைகள் பேசினால் கூட அதை அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். இப்போது அவரே வந்து ஒரு மூட் அவுட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நாம் பேசும் வார்த்தைகள் அவருக்கு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சி இது போன்றாகிவிடும். அதனால் வந்து நம் பேசும் வார்த்தைகளில் வந்து மிகவும் கவனம் தேவை. இதோ சரி, இப்போ நம்ம தவறுதலாக ஒருத்தங்களை காயப்படுத்திடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து மறக்காமல் போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. அதனால் ஓரளவு அந்த காயம் அவர்களுக்கு குறையும், இல்லாட்டா அந்த காயம் அவர்களுடைய மனதில் ஆறாத வடுவாக இருக்கும். அதனால் இந்த வாக்கு அடக்கத்தை மிகவும் முக்கியமாக 3 குரலில் அதை பற்றி அவர் சொல்கிறார். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் இது எல்லாவற்றையும் நாம் கண்காணிக்க வேண்டும். சரியான விகிதத்தில் நாம் பயன்படுத்துகிறோமா, மற்றவர்களை புண்படுத்தாமல் இருக்கிறோமா என நம்ம இந்த சமுதாயத்தோடு நாம் வந்து பழக வேண்டும். அதனால் அனைவரிடமும் பழக வேண்டும், அனைவரிடமும் நாம் வந்து ஒரு அன்போடு இருக்க வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய வார்த்தைகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் அடக்க முடைமை அப்படிங்கிற அந்த அதிகாரத்தின் சாராம்சம். இந்த அடக்கமுடைமை அப்படிங்கிற அந்த அதிகாரத்தில் வரும் அனைத்து குரல்களையும் நான் சிவரஞ்சனி ராகத்தில் பாடியிருக்கிறேன். அதை நாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.